Praise the Lord. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலேயும் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், பெரியவர், ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். Praise the Lord. இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறது ஒரு மேன்மையான ஒரு காரியம். Praise the Lord. சோத்திருக்கிறோம் ஆண்டவர். அந்த காலை நேரம் என்பது ரொம்ப விசேஷமான ஒரு நேரம். காலை நேரம் கர்த்தர் நம்மை தேடி வருகிற நேரம். காலை நேரம் நம்மை விசாரிக்கிற நேரம். காலை நேரம் புது கிருபைகளை பொழிந்தருளுகிற ஒரு நேரம். காலை நேரம் அவருடைய இரக்கங்கள் நமக்கு கிடைக்கிற ஒரு நேரம். சோத்திருக்கிறோம் ஹாலேலூயா. ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடியிருப்பது ஆசீர்வாதமான காரியம். பிரேசலாம். ஆகவே எல்லாரும் நம்ம கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் தொடர்ந்து சோத்திருக்கிறோம் நடைபெறுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக. பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது நம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பாடப்படுகிற பாடல்கள், கர்த்தருடைய வார்த்தைகள், ஆண்டவரே ஜபம், எல்லாவற்றிலேயும் நம்முடைய ஆளுகை இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். எதிராளியாகிய பிசாசானவனை ஜெயிப்பது எப்படி என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டேன். இப்பொழுது உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் வழங்குகிறோம். தேவனுடைய செய்திகளை கவனமாய் கேளுங்கள். அதிலே சொல்லப்படுகிற விளக்கங்கள், வசனங்களை உற்று பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையிலே கர்த்தருடைய வார்த்தை பழையது ஆனால் பழமையாகாதது. சோத்திரிக்கிறோம். அது கேட்க கேட்க தினம் தினம் புது புது நன்மைகளை நமக்கு கட்டளையிடுகிறது. ஆகவே அந்த செய்தியை உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கென்று நாங்கள் வழங்குகிறோம். கேளுங்கள். திரும்பவும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் பல வருஷங்களுக்கு முன்பதாக கேட்ட செய்தி நீங்கள் திரும்ப கேட்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும் என்று நான் நம்புகிறேன். கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தயம் வாசியுங்கள். 1 பேதுரு. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் பிச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரனிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. எதிராளியாகிய பிசாசு உங்களை விழுங்கும்படி சுற்றி சுற்றி பல வகையிலே பல வழிகளிலே அவன் கெச்சித்து சுற்றி திரிகிறான் என்று பைபிள் சொல்லுகிறது. வசனத்தை நல்லா கவனிங்க. எவ்விதத்திலாகிலும் எந்த வழிகளிலாகிலும் எதிராளியாகிய பிசாசான சத்ரு நம்மை விழுங்கும்படி அவன் பல வழிகளிலும் பல வகைகளிலும் சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இரட்சிக்கப்பட்டிருக்கிற, அபிஷேகம் பெற்றிருக்கிற, கர்த்தருடைய சபைக்கு வந்து கொண்டிருக்கிற நம்மளை ஏன் விழுங்கணும்னு அவ்வளவு அவன் வெறித்தனமாக இருக்கிறான். நம்மளை எப்படியாவது விழுங்கணும், அவன் வயிற்றுக்குள்ளே நம்ம போயிடணும், நம்முடைய குடும்பம் அவன் வயிற்றுக்குள்ளே போயிடணும், நம்முடைய வருமானம் அவன் வயிற்றுக்குள்ளே போயிடணும், நம்முடைய சுகம் அவன் வயிற்றுக்குள்ளே போயிடணும், நம்முடைய எதிர்கால நன்மை அவன் வயிற்றுக்குள்ளே போயிடணும். எப்படி நம்முடைய குடும்பத்தை விழுங்கிடணும், உங்கள் பிள்ளைய விழுங்கிடணும், உங்கள் சுகத்தை விழுங்கிடணும், உங்களுடைய நல்வாழ்க்கையை விழுங்கிடணும், உங்களுடைய சந்தோஷ வாழ்க்கையை விழுங்கிடணும், சமாதான வாழ்க்கையை விழுங்கிடணும்னு சொல்லி நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் சுற்றி சுற்றி வருகிறான் என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த பேதுருவினுடைய நிருபம் புறஜாதிக்கு எழுதப்பட்டது அல்ல, அது முற்று விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. அல்ல கவனிங்க, இந்த நிருபங்கள், பேதுரு எழுதின நிருபங்கள் எல்லாம் நல்ல வளர்ந்த சபையில் வர விசுவாச மக்களுக்கு எழுதப்பட்ட சத்தியம் இது. இது யாருக்கோ எழுதப்பட்ட சத்தியம் அல்ல. ரட்சிக்கப்படாத ஆட்களுக்கு இதை பற்றி சொல்லலை. ஏன்னு சொன்னால்
உலகத்தில் இருக்கிற மக்கள் ஏற்கனவே அவன் வயிற்றுல தான் இருக்கிறாங்க. இப்போ ரட்சிக்கப்படாத மக்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், பாவத்தில் ஜீவிக்கிற மக்கள், கல்லுக்கும் மண்ணுக்கும் முன்பதாக நின்று தெய்வமே தெய்வமே என்று வழிபடுகிற மக்கள், இன்றைக்கு வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாமல், எது மெய் தெய்வம் எது உண்மை தெய்வம் என்று தெரியாதபடிக்கு தங்களுக்கு ஏதோ சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை கொண்டு உண்மை இல்லாதவைகளை உண்மை என்று நம்பி, உண்மை இல்லாத வழிகளை உண்மை வழி என்று நம்பி இன்னைக்கு ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, அந்த மக்கள் எல்லாம் இப்போ சிங்கத்தின் வயிற்றில் ஏற்கனவே இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே, இந்தியாவில் 160 கோடி மக்கள் உண்டு. தமிழர்கள் மட்டும் 10 கோடிக்கு மேலான தமிழர்கள் உண்டு. இந்த 120 கோடி மக்களிலே 1%, 2%, 3% இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள் பிசாசுக்கு வெளியில் இருக்கிறாங்க. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் எல்லாம் யார் வயிற்றில் இருக்கிறாங்க? சிங்கத்தின் வயிற்றுக்குள்ளே அவர்கள் ஏற்கனவே இருக்கிறார்கள். அவனுக்கு உள்ளே இருக்கிற மக்கள் அவனுக்கு இன்னும் போதல. முழு உலகத்தையே விழுங்க பார்க்கிறான். முழு உலகமும் அவனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்கள், ஒவ்வொரு கிராமம், ஒவ்வொரு தெருவாக அவன் கச்சனை செய்து சுற்றி திரிகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் நம் மனம் திரும்பி முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று பரிசுத்த சபையிலே நாம் சேர்ந்திருக்கிறதுனால நம்ம சிங்கத்துக்கு உள்ள சிங்கத்துக்கு வெளியே நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த பிசாசினுடைய வயிற்றுக்குள் இல்லாதபடிக்கு நம்ம வெளியே இருக்கிறோம். அதனால நாம வெளியே இருக்கிறதுனால நம்மை விழுங்கும்படி அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதா எங்க இருந்தீங்க தெரியுமா? பிசாசின் வயிற்றிலே நாம் இருந்தோம். ஆகவே தான் 2 தீமோத்தேயு 4:17 சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறான். அப்போஸ்தலனாகிய பவுலே, நீர் எங்கிருந்து ரட்சிக்கப்பட்டீர் என்று சொல்லும் போது பவுல் சொல்லுகிறார், நான் சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எங்கிருந்து ரட்சிக்கப்பட்டோம்? அருமையான தேவனுடைய பொல்லாத எதிராளியாக பிசாசானவன் நம்மை விழுங்கியிருந்தான், நம்மை உள்ளுக்குள்ளே வைத்திருந்தான், பாவத்துக்குள்ளே வைத்திருந்தான், அசிங்கத்துக்குள்ளே வைத்திருந்தான். அவனுடைய வயிறுதான் பாவங்களும் இச்சைகளும் பலவிதமான பாவக்கூடும் நிறைந்திருந்த அந்த வயிறு. ஆகவேதான் பைபிள் சொல்கிறது, அவர்களுடைய தெய்வம் அவருடைய வயிறு. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அவருடைய தேவன் அவருடைய வயிறு. சோத்திருக்கிறோம் நம்ம எல்லாரும் ஒரு காலத்துல பிசாசின் வயிற்றுக்குள்ள காணப்பட்டோம், சோத்திருக்கிறோம். ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசின் வயிற்றுக்குள்ளே நாம் இருந்தபோது நமக்காக யாரோ செய்த ஒரு ஜபம், யாரோ நமக்காக பண்ணின உபவாசங்கள், யாரோ நமக்காக செய்த அந்த பெரிய கிரிகளினாலே, அந்த உங்களுக்காக நீங்க பிசாசின் வயிற்றில இருந்த பொழுது, விக்கிரக ஆராதனை இருந்த போது, பாவத்தில் ஜீவித்துக் கொண்டிருந்த போதெல்லாம் அவன் வயிற்றுக்குள்ள தான் நம்ம இருந்தோம். ஆனா யாரோ நமக்காக ஜெபித்ததன் நிமித்தமாக அந்த சிங்கம் நம்மளை வயிற்றுக்குள்ள அதுக்கு மேல வைத்துக் கொள்ளாதபடிக்கு நம்மை கக்கும்படி கத்தர் அற்புதம் செய்தார். கை தட்டுன நல்லா தட்டணும்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு காலத்தில் அந்த வயிற்றுலிருந்தா வெளியே வந்து இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நம்ம சொல்றோம். சும்மா இல்ல ரட்சிப்பு, சிங்கத்தின் வாயிலிருந்து கத்த நம்மளை வெளியே எடுத்தாரு, சோத்திருக்கிறோம். அன்னைக்கு தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது தாவீதினுடைய ஒரு ஆட்டை சிங்கம் கவ்விக்கொண்டு ஓடினதாம். அதற்கு அந்த தாவீது என்ன செய்தான்? அந்த சிங்கத்துக்கு பிறகே ஓடி அந்த ஆட்டை அதன் சிங்கத்தின் வாயிலிருந்து தாவீது காப்பாற்றினது போல தாவீதின் குமாரனாகிய இயேசு நம்மை அப்படி காப்பாற்றினார். அல்லேலூயா. உலகத்திலே இன்றைக்கு எத்தனையோ மக்கள் இன்றைக்கு சிங்கத்தின் வாயிலும் சிங்கத்தின் வயிற்றிலும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். நம்மெல்லாம் ஏற்கனவே வயிற்றுல தான் இருந்தோம். எனக்கு பைபிள் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நீ பாம்பின் மேல் நடந்து வலு சர்பத்தை என்ன செய்வாய்? மிதிப்பாய். பாம்பின் மேல் நடந்து சிங்கத்தை மிதிப்பாய். அதாவது பாம்பு ஒரு மாதிரி வளவளன்னு இருக்கும், பாம்பு மேல் நடக்க முடியாது. பாம்பு மிதிக்கலாம்,
ஆனால் பாம்பு மேலே நடக்க முடியாது. ஏன்னா பாம்பு ஏற்கனவே அது ஒரு மாதிரி வழவழ குழ குழன்னு இருக்கும். நடந்தால் இப்படி இப்படின்னா ஒரு மாதிரி நமக்கு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு மெட்டல் ரோட்டில் நடக்கிற மாதிரி பாம்பு மேலே நடக்க முடியாது. ஆனால் கத்தை சொல்கிறாரு, நீ பாம்பு மேலே என்ன செய்ய முடியும், அது வழவழ குழக்கணும், உன்னை இப்படி பரட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நீ பாம்பு மேலே என்ன செய்யலாம், நடக்கலாம். சிங்கத்தை மிதிக்கலாம். சிங்கத்தை யாருங்க மிதிக்கிறது, பாம்பை மிதிக்கலாம். இப்படி சொல்லியிருக்கலாம், சோத்திருக்கிறோம், நீ சிங்கத்தின் மேலே நடக்கலன்னா அது பெரிய உருவம், அது மேலே கூட மண்டை மேலே வயிற்று மேலே ஏறி இப்படி போகலாம் இல்லை தோத்திரம். ஆனால் பாம்பை மிதிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பைபிள் ஆப்போசிட்டாக சொல்லுது, பாம்பு மேலே நடப்பேன் சோத்திரம், பாம்பு மேலே என்ன செய்வேன் நடப்பேன். பாம்பு எவ்வளோது, அது ஒரு மாதிரி நீட்டாக இருக்கும், அது மேலே நடந்தால் இப்படி 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 கீழே தான் நம்ம கால் போடும். ஆனால் அது மேலே நடப்பேன், எவ்வளோ பெரிய சிங்கம், அதை நீ என்ன செய்வேன் மிதிப்பேன்னு சொல்கிறாரு சோத்திரிக்கிறோம். நீங்கள் இப்போதுலேருந்து என்ன சத்தியம்னா, அதாவது எது ரொம்ப முடியாத ஒரு காரியம், நமக்கு சிந்தனையில் அது முடியாத காரியம்தான், ஆனால் தேவ ஜனத்துக்கு வாக்கு கொடுக்குற உன்னால் அது முடியும். கை தட்டி கத்துற சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா உங்கள் பாதத்துக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டியை கொடுத்துருக்கிறார். ஏனென்றால் உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு தூதர்கள் அதை ஏந்தி கொண்டு போகிறார்கள். உன் காலுக்கு கத்தர் அவ்வளோ ஃபயர் வல்லமே கொடுத்துருக்கிறார். உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கல பாதம் போல உங்கள் காலங்களை கத்தர் மாற்றார். அல்லேலூயா, தோத்திரம். ராமசாமி குப்புசாமி விழுங்குறதுக்கு அதை முயற்சி பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி ராமசாமி குப்புசாமி உள்ளதான் இருக்கிறான். தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை மறுபடியும் என்ன செய்ய பார்க்குது, விழுங்க பார்க்குது. ஏற்கனவே அங்கிருந்து நம்ம வந்தவங்க, அதனால் அதே இடத்துக்கு மறுபடியும் அதை கொண்டு போக முடியாது, பிரயாணத்தை பண்ணுது. தோத்திரம். சபை அந்த கடைசி காலத்தை ரொம்ப விழிப்பாக இருக்கணும். தோத்திரம். அதனால் நாலு காரியத்தை பேதுரு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அந்த பிசாசு உன்னை விழுங்காமல் இருக்கணும்னா இந்த விஷயத்தில் நீ கரெக்டாக இரு. அதில் சொல்கிறாரு, தெளிந்த புத்தியாக இருங்க. சிங்கம் சுற்றிக்கிட்டு இருக்கு, தெளிந்த புத்தி உள்ளவளாக இருங்கள். அப்படி அர்த்தம் என்னன்னா, அவனுடைய அந்தரங்க தந்தரங்களை கண்டுபிடிக்கிற ஞானத்தோடு இருங்கள்னு அர்த்தம். அதுக்கு பேர் அவனுடைய அந்தரங்க தந்தரங்களை கண்டுபிடிக்கிற ஞானம்தான் தெளிந்த புத்தி. எல்லாரும் சொல்லுங்கள், தெளிந்த புத்தி என்பது அவனுடைய அந்தரங்க தந்தரங்களை கண்டுபிடிக்கிற ஞானத்தோடு நான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. The insight for the unseen world. Unseen world. அதாவது ஆவிக்குரிய மண்டலத்தை பார்க்கக்கூடிய ஒரு வெளிப்பாடு நமக்கு இருக்கணும். இப்ப கண்ணை திறந்து பார்க்கிறோம், நீங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்க. இது இல்லை தெளிந்த புத்தி. சோத்திரம். நம்முடைய கண்களுக்கு தெரியாம பிசாசு தன்னுடைய மண்டலத்தில் எப்படி நடக்கிறான், யார் வீட்டுக்குள்ள நுழையலாம், எவனுக்குள்ள பிரச்சனை உண்டப்பினான்னு அவன் ஏரியாவிலேயே போய் அவனை பார்ப்பதுதான் தெளிந்த புத்தி. இந்த கடைசி காலத்தில் உங்களுக்கு எனக்கு தெளிந்த புத்தி தேவை. நான் இப்படி சொல்றேன் பாருங்க, ஆவிக்குரிய மண்டலத்திலே சாத்தான் அந்த நம்முடைய ஜட கண்களால் காண முடியாது. அவன் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறான், இப்போ கூட நீங்கள் உட்கார்ந்து இருக்கீங்க, உங்க குடும்பத்துக்கு என்னமோ பண்ணும்படி அவன் என்னமோ பண்றான். உங்க கண்ணில் நீங்க பார்க்க முடியாது, நம்முடைய கண்ணில் பார்க்க முடியாது. பார்த்தா கழுத்து மேலே போட்டுடலாம், பார்க்க முடியாது. பார்க்க முடியாத ஒரு விதத்துல தான் அவன் வேலையை பண்றான். ஆனா அதையும் பார்க்கக்கூடிய ஒரு கண்கள் உடைய கத்துடைய பிள்ளைகள் தான், தெளிந்த புத்தி உள்ள பிள்ளைகள். கைகளை தட்டி கத்துடைய சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒரு முறை ஒரு பரிசுத்தவானுக்கு தேவன் அதை வெளிப்படுத்தினார். ஒரு பரிசுத்தவான் அவரே சோத்திர படுத்துக்கிட்டு இருக்கிறார், அவர் படுத்துக்கிட்டு இருக்கிறாரு, அவர் படுத்துக்கிட்டு இருக்கிறதே அவர் பார்க்கிறார், நல்லா படுத்துக்கிட்டு இருக்கிறார், ஆவிக்குரிய கண்ணில் அதை பார்க்கிறார். அவருடைய ரூமில் ஒரு கருத்த உருவம் ஒன்று உள்ள என்டர் ஆகுது. என்டர் ஆகி அந்த கருத்த உருவம் அந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கைக்குள்ள நுழையும்படி முயற்சி பண்ணுது. முயற்சி பண்ணும்போது இந்த பரிசுத்தவானுடைய இருதயத்திலிருந்து பரிசுத்தாவியானவர் எழும்புறார். அப்படியே எழும்பி அந்த பரிசுத்தாவியானவருக்கும் அந்த அந்த கருத்த உருவத்துக்கு ஒரு போராட்டம் நடக்குது. அப்போது உள்ள இருக்கிற அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்தம், அவர் ஜெபித்த அவர் ஜபம், அவர் தேவனை தேடினாரே அந்த விதம், அந்த அது ஒரு தனி பவராக உள்ள இருந்து எழும்பி, ஏய் இந்த ஆத்மாவுக்குள்ள நீ வரக்கூடாது, வர முடியாது அப்படின்னு சொல்லுது. கருத்த உருவம் சொல்லுது, இல்லை நான் அவனுக்குள்ள போக விரும்புகிறேன், இவன் எனக்கு வேணும்,
இவனுக்குள்ள நான் போக விரும்புறேன்னு அந்த கருத்த உருவம் பேசுது. இதையெல்லாம் அவர் படுத்துக்கிட்டே தான் இருக்கிறார், நல்ல டீப் ஸ்லீப்ல இருக்கிறாரு. ஆனா அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து, மகனே ஒவ்வொரு நாளும் பிசாசு இவ்விதமா தான் உன் வாழ்க்கைக்குள்ள ஒவ்வொரு நேரமும் நுழையும் போது உன்னை நான் எப்படி காத்து வருகிறேன்னு உனக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக இந்த தரிசனத்தை காட்டுறேன்னு காட்டினாரு. சோத்தரிக்கிறோம். அப்போ அந்த கருத்த உருவம் உள்ள நுழைய பார்க்குது. ஆனால் அந்த பரிசுத்தமானுக்குள்ளேருந்து அவர் ஏற்கனவே அவர் ஒழுங்காக ஜபம் பண்ணுறவராக இருந்ததுனால, ஒழுங்காக வேதத்தை வாசிக்கிறவராக இருக்கிறனால, கத்தரை ஒழுங்காக அவர் தேடுறதா இருக்கிறதுனால அந்த பக்தியெல்லாம் ஒரு வல்லமையாக கூடி அந்த சத்துருவை உள்ள வராமல் தடுக்குது. தேவ பிள்ளையே, நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, நான் சத்தியத்தை அந்த பீடத்துன்னு சொல்கிறேன், உங்கள் கண்ணுக்கு இது ஒவ்வொரு நாளும் நடக்கிற சங்கதி, இது ஒவ்வொரு நாள் நடக்கிற சங்கதி, உன் கண்ணுக்கு தெரியல, பிசாசு உன்னை எப்படியும் விழுங்குமடி போராடி கொண்டிருக்கிறான். நான் சொல்றேன், அதை பார்க்கிற ஒரு தெளிந்த புத்தி உனக்கு இருக்கணும். கையை தட்டி நல்ல கை தட்டி ஆமான்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஷார்ப்பா இருக்கணும் புத்தியில, நல்ல விழிப்பா இருக்கணும். ரெண்டாவது குறிப்பு சொல்றேன், அவர் சொல்றாரு நீ தெளிந்த புத்தி யாரு, அது மாத்திரமல்ல விழிப்பாரு. பிசாசு விழுங்குமடி வரா, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பிரதர், சிஸ்டர், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, விழிப்பாயிரு. பி விஜிலண்ட், விஜிலண்ட். ஆவிக்குரிய மண்டலத்தில் தெரியாம உலாவுகிற பிசாசின் சக்தி மட்டும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது என்ன, பிசாசின் கிரியைகள் சிலது நமக்கு தெரியாமலே என்ன செய்யுது, நடக்குது. அதுக்கு தெளிந்த புத்தி தேவை. விழிப்பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு தெரிந்தே கிரியை செய்து கொண்டிருக்கிற பிசாசு, அதை காணக்கூடிய சாத்தானின் வெளிப்பிரகமான கிரியைகளை நம்ம பார்க்கும் போதெல்லாம் நம்மளை ஜாக்கிரதை படுத்திக்கணும். அல்லேலூயா. சில எத்தனையோ அக்கிரமத்தை நம்ம கண்ணிலே பார்க்குறோம், இல்லை கண்ணிலே பார்க்குறோம். சில பாவம் நம்ம கண்ணுக்கே தெரியுது, சில தேவனுக்கு பிரியமில்லாத நம்ம கண்ணுக்கே பட்டவர்த்தனையா தெரியுது. உனக்கு உன் கண்ணுக்கே தெரியாம நடக்கிற விஷயத்துல தெளிந்த புத்தியா இருக்கணும். உன் கண்ணுக்கே சிலது தெரியும், உஷாரா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, சில வேளை உனக்கு தெரிஞ்சே ஒரு பொண்ணு தவறா உன்னை அட்மயர் பண்ணலாம், உனக்கு தெரிஞ்சே ஒரு வாலிப பையன் உன்னை அட்மயர் பண்ணலாம், ஒரு வாலிப பெண் உன்னை அட்மயர் பண்ணலாம், உன்னை கவரும்படி நடக்கலாம். உனக்கு தெரிஞ்சே உன் பாவத்திலிருந்து உன கீழே தள்ளுறதுக்காக பிசாசு உன் கண்ணுக்கு முன்னாடியே சில சோதனைகளை கொண்டு போய் விடுவான். ஆனாலும் நான் தேவனுடைய பிள்ளை, நான் கவனமா இருக்கணும். பிசாசு இதை வச்சு என்னை விழுங்க பார்க்கிறான், நான் இதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது என்று மிகுந்த விழிப்போடு கைதட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. அதனால தான் இயேசு சொன்னார் கெத்செமனே தோட்டத்தில், சோதனைக்கு உட்படாதபடி விழித்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, விசுவாசத்திலே நீங்கள் உறுதியா இருங்கள். அதே வசனத்தில் விசுவாசமா இருங்கள்னு பைபிள் சொல்லல, எப்படி இருங்க விசுவாசத்தில், சத்தமா சொல்லுங்க, விசுவாசத்தில் உறுதியா இருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசமான விசுவாசியா இருக்கக்கூடாது, விசுவாசத்துல உறுதியான விசுவாசியா இருக்கணும். அல்லேலூயா. அப்புறம் பைபிள் சொல்லுது, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எப்பவுமே பிசாசுக்கு உங்க எதிர்ப்பை காட்டிக்கிட்டே இருக்கணும். அவனை பாராட்டி, அவனை தாளாட்டி, கொஞ்சம் கூட சும்மா சாதாரணமா காரம் இல்லாம நெருப்பு இல்லாம இருக்க கூடாது. எப்போது பிசாசு விஷயத்துல உருன்னு இருக்கணும், எப்பவுமே பிசாசு விஷயத்துல நெருப்பா இருக்கணும், பிசாசு விஷயத்துல எப்போதுமே எதிர்த்து நிற்க வேண்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. தெளிந்த புத்தி யாருங்க, விழிப்பாருங்க. ஏன்னா பிசாசு உங்களை விழுங்கும்படி அவன் சுற்றி திரியிறான். அதனால விசுவாசத்துல உறுதியாருங்க, எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லிட்டு அவன் ஏன் விழுங்க பார்க்கறான், எப்படி விழுங்க பார்க்கறான், பிசாசு விழுங்குறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரனிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் என்ன செய்து வருகிறது, நிறைவேறி வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, பாடுகள் வழியாக பிசாசு என்னை விழுங்க பார்க்கிறான். ஏற்கனவே என்னுடைய சகோதரர்கள் இடத்திலே சொல்லுங்க, ஏற்கனவே என் சகோதரர்கள் இடத்திலே எனக்கு முன்னே வாழ்ந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில, நிறைய கத்துடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பிற்பட்ட பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு நேராம அப்படிப்பட்ட பாடுகள் வரும்,
சொல்லுங்க, பாடுகளின் மூலமாக என்ன பிசாசு விழுங்க பார்க்கிறான். அல்லேலூயா. சரி, விசுவாசிகளை விழுங்கும்படி பாடுகளை போடுறான் பிசாசு. பிரச்சனையை போடுறான், துன்பத்தை போடுவான், சோதனையை கொடுப்பான், உங்களை கண்ணீர் வைக்கும்படி பல விஷயங்களை அனுமதிப்பான். அந்த நேரத்தில் என்னடா இது இப்படி பாடு, இவ்வளோ பத்திரம், இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தை மறுதளிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் விசுவாசத்தில் உறுதி இல்லாமல் சோர்ந்து போன்னு விட்டுட்டீங்கன்னா, நீங்கள் பிசாசின் வயிற்றுக்குள்ளே போக போகிறீங்கன்னு அர்த்தம். விழுங்குறதுனா அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன், எல்லோரும் கொஞ்சம் கவனிங்க. எத்தனை பேர் சத்தியம் தெரியுமோ தெரியாதுன்னு தெரியல. பிசாசு விழுங்குறான் விழுங்குறான்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனுடைய அர்த்தம் வியாக்கியானத்தை விளக்கத்தை ஆவியானவர் உங்களுக்கு இப்போ வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். பாடு வரும்பொழுது, உபத்திரம் வரும்போது, துன்பம் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, பொருளாதார நெருக்கடி வரும்போது, என்னடா என் வாழ்க்கையில் இப்படி தொடர்ந்து பிரச்சனை வருதே அப்படின்னு சொல்லி என்னத்தை தேவன் ஆராதிச்சு, என்னத்தை இயேசுவை சேவிச்சு, என்னத்தை பைபிள் படிச்சு, என் வாழ்க்கையில் இப்போ நான் என்ன உருப்புட்டுட்டேன் அப்படின்னு நினச்சி தேவனை விசுவாசிக்கிறதுலாம் சும்மா என்று நீங்கள் விசுவாசத்தின் உறுதியை தளிர்த்து அவனுக்கு எதிர்த்து நிற்காமல் உங்களுடைய உறுதியை விட்டு நீங்கள் பின்வாங்கி கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் அவனுக்குள் விழுங்கப்படுவதற்கு எத்தனமாக கொண்டிருக்கிறீர்கள் அர்த்தம். பாடுகள் மூலம் விசுவாசிகளை விழுங்கும்படி பிசாசு சுற்றி சுற்றி வருகிறான். விசுவாசிகள் கூட என்ன சொல்றாங்க, பாஸ்டர் எங்களுக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு, பாஸ்டர் எனக்கு பிரச்சனையா, பிள்ளைக்கு பிரச்சனையா, பேர பிள்ளைகளுக்கு பிரச்சனை, என் வாழ்க்கை ஒரே பாடா இருக்குது. கத்தரானா சபைய ஒன்ன புரிந்து கொள்ளுங்கள், கத்தர் உங்களை சோத்திருக்கிற பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. சோத்திரம் கத்தர் அல்ல, பிசாசு உங்களை விழுங்கும்படி அப்படிப்பட்ட பாடுகளை உங்களுக்குள்ள போடும்படி விரும்புகிறான். அன்னைக்கு யோபுவினுடைய வாழ்க்கையை விழுங்கும்படிக்கு யோபுவுக்கிட்ட உத்தரவு கேட்டு பாடுகளை போட போனான். பாடுகளின் மூலமாக அன்னைக்கு யோபுவை விழுங்கும்படி பிசாசு பார்த்தான். ஆனால் யோபு பிசாசு விழுங்காதபடிக்கு அவன் விசுவாசத்துல உறுதியா இருந்தான். கைதட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவங்க மனைவி கூட சொன்னா, நீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும், இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிலைத்து நிற்கிறது என்ன? அவன் சொன்ன, கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவைகள் ஒன்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. கத்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேர்ல நம்பிக்கையாயிருக்கிறேன், நான் தேவனை விட்டு நான் விளங்க மாட்டேன். உங்க வாழ்க்கையில் பிசாசு அப்படி போடுவான். நான் சபைக்கு சொல்றேன், நீங்க விசுவாசத்துல உறுதியா இருந்து எதிர்க்க போறீங்களா? நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பாடு உபத்திரம் வரும்போதெல்லாம் பொல்லாதவனே, இந்த பாடுகளையும் இந்த உபத்திரவத்தையும் இந்த கஷ்டத்தை கொடுத்து அது நிமித்த நான் சோர்ந்து நான் தேவனை விட்டு விலகி போற நினைக்கிறியா? என்ன வந்தாலும் சரி, நான் ஆராதிக்கிற தேவனை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவனை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார். அவர் தப்பு வித்தாலும் தப்பு வைக்காமல் போனாலும் நீ நிறுத்தின பொருட்களை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ போல உறுதி. நான் கேட்கிறேன், தேவனை நோக்கி ஜபம் பண்ணா சிங்கத்துக்குள்ள போட்டுருவேன், ஜெபிக்காம இருந்தா சிங்கத்துக்குள்ள போக மாட்டேன்னு சொல்லி சட்டம் போட்ட போது தானியல் என்ன செய்தான்? வழக்கப்படிய ஜன்னலை திறந்து வழக்கப்படியே எருசலேமை நோக்கி பார்த்து, என் வழக்கமா ஜபிக்கிற ஜபத்தை நான் விட மாட்டேன், சிங்கங்கள் கபியில போட்டாலும் நான் ஜபிக்கிறத நிறுத்த மாட்டேன்னு ஜபிச்சானே, சிங்கம் விழுங்குச்சான்னு கேக்குறேன். சிங்கம் விழுங்குச்சா? ஜபிக்கிறவனை சிங்கம் விழுங்க முடியாது. தேவனுக்கு முன்னதாக எதிர்த்து நிற்கிறவனை சிங்கம் விழுங்க முடியாது. தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவனை சிங்கம் விழுங்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடுகள் வரும், உபத்திரம் வரும், அதற்கெல்லாம் என்னன்னா சிங்கங்கள் உங்களை விழுங்கும்படி அந்த பாடுகள். நீங்க பாடுகளுக்கு இடம் கொடுத்து விசுவாசத்தை மறுதளித்து சோர்ந்து போனீங்கன்னா அல்வா முழுங்குற மாதிரி பிசாசு உங்களை முழுங்கிடுவான். பிரதர், சிஸ்டர், வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, கண்ணீரோடு கூட செய்தி நான் சொல்றேன், உன்னுடைய பாடுகள் பிரச்சனைகள் வரும்போது நீ சோர்ந்து பின்வாங்குவாயானால் பிசாசு உன்னை எளிதாய் விழுங்கி விடுவான். எத்தனையோ பேர் அப்படி விழுங்கி போட்டான் பிசாசு.
அதனால தான் பயத்தோடு பக்தியோடு இந்த கடைசி கால சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் அறைக்கூவல் விடுகிறோம். பாடு வரும், உபத்திரம் வரும், வேதனைகள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். பேதுரு இந்த விஷயத்தை அனுபவத்தோடு எழுதுகிறார், எக்ஸ்பீரியன்ஸோடு எழுதுகிறார். லூக்கா 22:31-32 நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், அதிலே பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசியுங்கள், லூக்கா 22:31-32 லூக்கா 22:31-32 பின்னும் கர்த்தர், சீமோனே 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 இதோ இதோ கோதுமையை கோதுமையை ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அம்மா மாருங்க, இந்த முரத்துல சோத்திருக்கிற தானியங்களை புடைக்கிறத பாத்துருக்கீங்களா? இப்படி 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 அப்படி இந்த அந்த தானியங்கள் இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் இப்படி தாவும். அதுல தாவும் போது அதுல இருக்கிற சொல்ல கல்லு தூசி பதறு அந்த ஆற்று ஆற்றுல அவ்வளவு அசப்பு அசப்புவாங்க, அவ்வளவு அந்த முரத்தை போட்டு இப்படி இப்படி பொட்டைப்பாங்க. பொட்டைக்கும் போது உறுதி இல்லாதது, தேவையில்லாதது, பதறு தூசி அதுல இருக்கிற குன்ன குறை எல்லாம் வெளியே அடிச்சுக்கிட்டு வரும். அந்த பொட்டைக்கும் பொழுது தோத்திரம். 12 சீச்சர்ல பிசாசு சொலக்கில போட்டு பொடைக்கும்படி ஆண்டவர்ட உத்தரவு கேட்கிறான். ஆண்டவரும் பொட அப்படின்னு உத்தரவு கொடுக்கிறாரு. ஏன்னா அவர் உத்தரவு கொடுத்ததான் அவன் பிசாசு சொல்றான், உன்னோடு கூட இருக்கிற சீச்சர்லாம் சரி கிடையாது, இதெல்லாம் உறுதியிலா தான் இருக்கு, சேலஞ்சா நான் பொடைக்கிற பொடைப்பில் வந்து கீழே விடுறேன்னா பார்ப்போம். ஏசு ஏசு சொல்றான்னு பாக்குறீங்களா? ஆண்டவரே ஏன் பொடைப்பில் என் சொலக்கில போட்டு பொடைச்சி பாக்குறேன், உங்க சப மக்கள்லாம் உறுதியா இருக்கிறான்னு பாக்குறேன்னு சொல்லி பந்தய வச்சு பொடைக்கிறான். இப்ப ஏசுனார் அழுதுகிட்டே சொல்றாரு, பேதுரு சாத்தான் உன்னை சுளைக்கல பொடைக்கிற மாதிரி பொடைக்கும்படி அந்த உத்தரவு கேட்கிறான். நானும் உத்தரவு கொடுத்துட்டேன், அவனை பொடைக்க போறான்பா, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டுதல் பண்றப்பான்னு சொல்றாரு. ஆனா பேதுரு சொன்ன, யாரும் உங்களை விட்டு போனா நான் செய்ய மாட்டேன், போகமாட்டேன்னு சொல்லி தன்னை நம்பணும். ஆண்டவர் அழுதுட்டே சொன்னார், இல்லப்பா அவன் பொடைப்பானே, இப்படி இப்படி போட்டு உன பொடைப்பானே. அந்த பொடைக்கும் பொழுது நீ கீழே விழுந்து போகும் விசுவாசியா, எவ்வளவு பொடைத்தாலும் அந்த முரத்திலேயே நிற்கும் கோதுமை மணியா. இப்படி பொடைக்கிறான், பொடைச்சி 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 தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இப்படியும் அப்படியும் அப்படி பொடைக்கிறான் தோத்திரம். ஏசுனார் ஒரு நாள் தாங்க சொன்னாரு, சாத்தா உத்தரவு கேட்கிறான் சுளைக்கலை பிடைக்க முடிய உத்தரவு கேட்கிறான்னு அன்னைக்கு தான் சொன்னாரு. மறுநாளே இயேசுவை கைதி பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஏசு சொன்ன மறுநாளே இயேசுவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இயேசுவை கைதி பண்ணி கொண்டுட்டு போறாங்க. கொண்டு போகும்போது அங்கே பேதுரு குளிர்காயிர நடுவில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அங்கே ஒரு ஸ்திரீ வந்தாள், நீ இயேசுவோடு கூட இருந்தவன் தானே? அப்போது பேதுரு சொன்னா, நீ சொல்லுகிறவரை நான் எனக்கு தெரியவே. விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டியவன் பாடு வரும்பொழுது உபத்திரம் வரும்பொழுது சாத்தான் புடைக்கும் போது அவன் சொன்னான், விசுவாசத்தை மறுதளித்து பேசினான், நீ சொல்லுகிறவரை யார் என்றே எனக்கு. அந்த பொடைப்பிலே அவன் பதறாய் மாறி போனான். தொடர்ந்து அந்த இடத்தை விட்டு அவன் வேறு இடத்துக்கு போனான். ஒரு வேலைக்காரன் அவனை பார்த்து கேட்டான், நான் உனக்கு எத்தனை தோட்டத்தில் பார்த்தனே, இயேசுவை கைது செய்யும் போது அவரோடு கூட தானே இருந்த என்று வேலைக்காரன் கேட்டான். அதுதான் சாத்தான் புடைக்கிற நேரம். அந்த நேரத்தில் பேதுரு சொன்னான், ஐயோ நான் இயேசுவோடு இருக்கிறேன் சொன்னால் என்னையும் இயேசுவை போல கைதி பண்ணி விடுவார்களோ? உபத்திரம் வந்து விடுமோ? சோதனை வருமோ? பாடு வருமோ? என்னையும் பிடித்து கொண்டு போவார்களோ என்று அவன் பயந்து விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி எதிர்த்து நிற்க பயந்து அவன் சொன்னான், நீ சொல்லுகிறவரை எனக்கு தெரியவே தெரியாது. கொஞ்ச தூரம் விட்டு அவன் போனான். ஒரு போர் வீரன் அவனை சந்தித்தான். உன்னை பார்த்தால், உன் பேச்சை பார்த்தால், உன் நடவடிக்கைகளை பார்த்தால், நீயும் இயேசுவோடு கூட இருந்தவனைப் போல அவைகள் காணப்படுகிறதே.
நீ இயேசுவோடு கூட இருந்தவன் தானா? சத்தியமா சொல்றேன், நாசமா போவேன், அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லி சத்தியம் செய்யவும் சபிக்கவும் தொடங்கினான். பிசாசு அந்த சுளைக்கினால் புடைத்தான். இயேசுவை விசுவாசி தண்ணீரின் மேல் நடந்த பேதுரு, இயேசுவை விசுவாசித்து மீனை போட்டு அந்த மீனிலே ஒரு வெள்ளி பணத்தை எடுத்தவன், இயேசுவை விசுவாசி அற்புதத்தை செய்தவன், இன்றைக்கு பிசாசு தன் சுளக்கையினால் சுளைக்கும் போது அந்த சுளக்கையிலே பதறாய் மாறிப்போய் யாருன்றே தெரியாது என்று மறுதளித்தான். ஆனால் அதே நாட்களுக்குள்ளாகவே அவன் உடனே தன்னை ஒப்பு கொடுத்து மனம் கசந்து, ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்தை நான் மறுதளிச்சிட்ட ஐயா, உம்மை விட்டு நான் பின்வாங்கி போயிட்ட ஐயா, என்ன மடி ஐயா என்று சொல்லி கதறி அழுது ஒப்பு கொடுத்து தேவனுடைய அன்புக்குள்ள மறுபடியும் வந்தான். கை தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. நீ பல நேரங்களை கத்தரை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம், கத்தரை விட்டு நீ பின்வாங்கி என்ன செய்வேன் என்று கடந்து போயிருக்கலாம். அந்த அன்புக்குள்ளே கத்தர் மறுபடியும் உன்னை வரும்படி அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு அப்போஸ்தல 5:29-32 32 வரைக்கும் பேதுரு சொத்திருக்கிறோம். அவன் விசுவாசத்துல உறுதி ஆயிட்டான். இப்ப பேதுரு பிரசங்கம் பண்றான். ரோம போர் சேவர் சொல்றாங்க, ஏய் ஸ்டாப் மெசேஜ், இயேசு பிரசங்கம் பண்ணாத, இயேசு உயிர்த்தெழுந்தார்னு சொல்லாத, இயேசு உண்மையான தெய்வம்னு சொல்லாத, நிறுத்த. பேதுரு கேக்குற, என்ன பண்ணுவீங்க, சிறையில தள்ளுவோம், சிறை சேதம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொன்னா, பரவாயில்ல, மனுஷனுக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிது எங்களுக்கு உத்தமம். நாங்கள் கண்டவைகளையும், நாங்கள் கேள்விப்பட்டவைகளையும், நாங்கள் கேட்டவைகளையும் நாங்கள் சொல்லாமல் இருக்க முடியாதே. அல்லேலூயா. சில வேளை உலகம் சொல்ல, சும்மா ஏசு ஏசு சொல்லாதன்னு சொன்னா நீங்க சொல்லணும், நாங்கள் மனுஷனுக்கு கீழ்ப்படுவதை பார்க்கல, தேவனுக்கு கீழ்ப்படுது எங்களுக்கு உத்தமம். தேவன் எங்களுக்கு செய்த நன்மையை, கர்த்தர் எங்களுக்கு செய்திருக்கிற அற்புதங்களை, கர்த்தர் பெரியவர் என்பதை நாங்கள் சொல்லாம இருக்க முடியாது. எங்க கிராமத்துல சொல்லாம இருக்க முடியாது. நாங்க போகிற இடத்துல சொல்லாம இருக்கவே. அவர் சொல்றாரு, நீங்கள் இயேசுவை ஆணிகளால் அடித்தவரை கொலை செய்தீர்கள், பிதாவாகிய தேவனோ அவரை மரித்தோர்ந்து உயிரோடு கூட எழுப்பினார், அதற்கெல்லாம் நாங்கள் என்னவா இருக்கிறோம்? இயேசு ஜீவன் என்பதற்கு நாங்கெல்லாம் சாட்சி. இன்னைக்கு இந்த கூட்டம் எல்லாம் என்ன தெரியுமா, தேவனுடைய சாட்சிகள் நாம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, இயேசு உயிரோடு கூட இருக்கிறார், உண்மை தெய்வம் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி அந்த அன்பை நாங்கள் சொல்லாம இருப்போம்? பாடு வரும், உபத்திரம் வரும். பேதுரு இப்ப எப்படி, அதுக்கு முன்னாடி பேதுரு வேற, இப்ப சொல்றாரு, நீர் என்ன செய்தாலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம், நாங்க பேசுவோம். அல்லேலூயா. நீங்க 1 பேதுரு 5 மட்டும் 5 இருக்கு. அந்த 5 பாடுகள் உள்ள அதிகாரம், பாடுகள் வரும்னு கர்த்தர் அடிக்கடி சொல்றார். நான் சொல்றேன் அந்த வசனங்களை, நீங்க தயவு செய்து குறித்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அந்த பாடுகள் தான் சாத்தான் விழுங்குகிற சோதனைகள். எல்லாம் சொல்லுங்க, பாடுகள் தான் சாத்தான் விழுங்குகிற சோதனைகள். எல்லாம் சொல்லுங்க, பேதுருவுக்கு தெரிந்து அவன் விசுவாசத்தை முதல்ல மறுதளிச்சான், ஆனா இப்ப விசுவாசத்தை விட்டு அவன் மறுதளிக்கல. அல்லேலூயா. பேதுரு தெரிஞ்சிச்சு, விசுவாசத்தை மறுதளிச்சா சாத்தான் நம்மளை விழுங்குவான். விசுவாசத்துல உறுதியா இருந்தா சாத்தான் நம்மளை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. இந்த பாருங்க, சிங்கம் உங்களை விட்டு ஓடி போகணும், சிங்கம் உங்களை விழுங்கக்கூடாது. எல்லாம் சொல்லலாம், விசுவாசத்துல உறுதியா இருந்தா சிங்கம் என்னை விட்டு ஓடி போகும். நான் விசுவாசத்துல உறுதி இல்லாம இருந்தா சிங்கம் என்னை விழுங்கி போடும். அல்லேலூயா. 1 பேதுரு 1:6-7 பாருங்க, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்போது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் என்ன செய்யப்பட்டு சோதிக்கப்பட்டு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக அது காணப்படப்படும். அப்ப இந்த வசனத்தில் என்ன பட்டிருக்கிறது, நமக்கு பாடுகள் உண்டுன்னு போட்டிருக்கு. 1 பேதுரு 2:8
இருபதாம் வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் நீங்கள் நன்மை என்ன கீர்த்தி உண்டு. நீங்க குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதுல என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன் பிரீதியா இருக்கும். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடு உண்டு. மூணாம் அதிகாரம் 14வது வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அவருடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மூணாம் அதிகாரம் 18வது வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் நன்மையை தம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டு அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியில் என்ன செய்யப்பட்டார் உயிர்ப்பிக்கப்பட்டார். ஒரே தரம் பாடுபட்டான். 1 பேதுரு 4:2 பாருங்க. ஏனென்றால் மாம்சத்திலே பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சையின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டொழிந்திருப்பான். 4:14 பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். அல்லேலூயா. 4:16 பாருங்க. ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்தப்படவன். கிறிஸ்தவனாயிருக்கிறவனுக்கு என்ன வரும் எல்லாம் சொல்ல. கிறிஸ்தவனா இருந்தா பாடு வரும். பாடு வரலன்னா அவன் கிறிஸ்தவனே இல்லை. கிறிஸ்தவனா இருந்தா என்ன வரும் சார்? எங்களுக்கெல்லாம் பாடே இல்லை அப்படின்னா நீ கிறிஸ்தவனே இல்லைன்னு அர்த்தம். பாடு வருதா, உபத்திரம் வருதா, அப்பதான் நீ கிறிஸ்தவன். ஏன்னா நீ எதிராளிக்கு எதிர்ப்பா நடக்கிறனால அவன் எதனா சில்லு முண்டி வேலை பண்ணிக்கிட்டே இருப்பான். பாடு பாடே இல்லைன்னு வச்சுங்க உனக்கு பாதாளம் தான். பாடு வந்தா பரலோகம் தான். கைதட்டி கத்திர சோதரம் பண்ணுங்க எல்லாம் சொல்லுங்க. பாடே இல்லைன்னா என் கதை பாதாளம் தான். பாடுகள் இருந்தா எனக்கு பரலோகம் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. 5:1 பாருங்க. அது 1 பேதுரு 5:1 உங்களில் உள்ள மூப்பருக்கும் உடன் மூப்பருக்கும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கும் பங்காளியுமா இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறேன். பாருங்க எல்லாரும் இந்த வசனம் பாருங்க. உங்களில் உள்ள மூப்பருக்கும் உடன் மூப்பருக்கும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சி. எல்லாம் சொல்லுங்க. கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சி. கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நான் சாட்சியா இருந்தா இனி வெளிப்படும் மகிமைக்கு நான் பங்காளியா இருப்பேன். சொல்லுங்க. இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு. சத்தமா சொல்லுங்க, தூங்காம சொல்லுங்க. இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு நான் பங்காளியா மாறணும்னா நான் பாடுபட்டே ஆகணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு பங்காளியா மாறணும்னு விரும்புறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. கை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. 2-4 கொடுங்க தம்பி. இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஆமென். ஹல்லேலூயா. சோத்திருக்கிறோம். இப்போ தாவீதினுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு 3 விஷயத்தை மட்டும் சொல்லி இந்த செய்தியை முடிக்க போறேன். இப்போ பாடுகள் பிசாசு நம்மளை விழுங்குற விஷயம். பாடுதான் பிசாசு விழுங்குற ஒரு சாதனம். பாடுகள் நம்ம எல்லாம் ஜெயிக்கணும். தாவீதினுடைய வாழ்க்கையில 3 முறை பாடு வந்தது. அந்த பாடு சாத்தானால் வந்தது. பாடுகள் வருது என்றால் சாத்தான் விழுங்க வருகிறான்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க, பாடு வருதுன்னா சாத்தான் என விழுங்க வரான்னு அர்த்தம். அதுல நானு விசுவாசத்துல உறுதியா இருந்தா எதிர்த்து நின்னா தெளிந்த புத்தியோடு இருந்தா விழிப்போடு கூட இருந்தா சாத்தான் ஓடிடுவான். பாடு வருதுன்னு சொல்லி நான் விசுவாசத்தை விட்டு மறுவி மறுதளித்து பின்வாங்கி சோர்ந்து போவேனானால் நான் அவனால் விழுங்கப்படுவேன். எல்லாம் சொல்லுங்க, நான் நல்லா போல்டா இருக்கணும்னு சொல்லுங்க. என்ன அப்படி போல்ட் நக்கம் போலா இருக்கக்கூடாது சார். போல் நக்கம் போல்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டுக்கிறீங்களா? எங்கேருந்து வந்துக்கிறீங்க தெரியலையே. நீங்க சில மரம் பார்த்தா சைஸா இருக்கிற மாதிரி இருக்கும், குத்தன பக்குன்னு அது ஓட்டையான போல் நக்கம் போல். அந்த போல் சொல்ல, போல்டா இருக்கணும் கிறிஸ்தவ வாழ்க்கையில். அல்லேலூயா. சரி, சொல்லுவாங்க
பாஸ்டர் நான் வந்து சில வாலிப பிள்ளைகள் ஏண்டா கோயில் வரணும், அந்த ஃப்ரெண்டுக்கு எடுத்துட்டான், இந்த ஃப்ரெண்டுக்கு எடுத்துட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. நீ ஃப்ரெண்டு கிட்ட போல்டால கிறிஸ்துவுக்குள்ள சோத்திரம். நீ கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருந்தா, நீ கிறிஸ்துவ பற்றி அவனுக்கு எடுத்து சொல்லி நீ சொன்னா, உன் ஃப்ரெண்டு உன்னை விட்டு ஓடுவான், ஓடுனா உன் ஆத்மா தப்போம். அல்லேலூயா. அப்படி நீ சொல்ற இயேசுவை கேட்டு அவன் திருந்திட்டானா, உன் ஆத்மாவும் அவன் ஆத்மாவும் தப்போம். எல்லாம் சொல்லுங்க, ஒன்னு அவன் என்னை விட்டு ஓடணும், இல்லைன்னா என் கூட இருக்கிறவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். இது ரெண்டும் நடக்காம என் வாழ்க்கை இருந்துக்குமானால் அது நல்லா இருக்காது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள நல்லா போல்டா இருக்கணும் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் அப்படிதான் பிரசங்கம் பண்ணிருந்தேன், இயேசுவை பத்தி சொல்லாத சுற்றுவேன் சுற்றுவான்றாராம், சுற்றுவான் சுற்றுவான் சொல்லிட்டே இருந்தாராம். இவருமான் பிரசங்கம் பண்ணிட்டே தான் இருக்கிறாராம். அப்போ அந்த சோத்திருக்கிறோம் மனுஷன் எனக்கு துப்பாக்கி வச்சு சொல்றான், நீ மான்னு சொல்லினே இருக்கிறியா அப்படின்னு. அப்ப அவன் சொன்னானா, சுடு, சுட்டா நான் எங்க போவேன்னு தெரியும், சுட்டுட்டா நீ எங்க போன உனக்கு தெரியுமா? எப்படி சுட்டா நான் எங்க போவனு எனக்கு தெரியும், ஆனா சுட்டா நீ எங்க போன உனக்கு தெரியுமான்றாராம். துப்பாக்கி தானாவே கீழே விழுந்துருத்தான் தோத்திரம். போல்டா பேசுறோம். அல்லேலூயா. சும்மா அப்படியே இந்த தொடனடுங்கியா இருக்கூடாது. சோத்திரிக்கிறோம். அது என்ன பெரிய கோலியாத்தா இருந்தா என்ன, அவன் என்ன கொக்குரித்தா என்ன, நீ ஈட்டியோடு கேடயத்தோடு பட்டயத்தோடு வருகிறாய். நானோ நீ நிந்திக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன். அல்லேலூயா. சோத்திரம். தாவீதுடைய வாழ்க்கையில மூணு பாடு வந்தது. அந்த மூணு பாடுகளை முதல்ல சொல்றத குறித்து கொள்ளுங்கள். அவிசுவாசமான யோசனை, இரண்டாவது குறிப்பு மாம்ச இச்சைகளின் சிந்தனை. மாம்ச இச்சைகளின் சிந்தனை. மூணாவது பெருமையான நினைவுகள். மறுபடியும் சொல்றேன், அவிசுவாசமான யோசனை. இரண்டாவது சொல்றேன், மாம்ச இச்சைகளின் சிந்தனை. மூணாவது சொல்றேன், பெருமையான நினைவுகள். சில வேளை உள்ளூர் குளம் தீர்த்தத்துக்காகாதான், வெளியே போய் கேட்டு வேற ஒரு ஊழியக்கார பேசினா தான் உங்களுக்கு ரொம்ப வாஞ்சையா இருக்கும். ஒரு அம்மாவே சொன்னாங்க, பாஸ்டர் எந்த கூட்டமா இருந்தாலும் நீங்களே மயக்க பிடிச்சிருக்கீங்களா பாஸ்டர், வெளியிருந்து ஆளை கூப்பிடக்கூடாதா, உங்க முகத்தை பார்த்தே எங்களுக்கு சலிச்சு போச்சு போ அப்படின்னு. ஆனா ஏன் அழைப்பு, ஏன் அவருடைய விஷயம் என்னன்னா, ஏன் ஜனங்களுக்கு யாரோ ஒருத்தவர் என்ன பாரத்தோடு வருவாரு. நான் சொல்றேன், நீங்க பெத்த பிள்ளைக்கு நீங்க கரிசனம் கொள்ற மாதிரி யார் கரிசனம் கொள்ள முடியும்? ஒரு அப்பா என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டார், உங்க பிள்ளைய விட்டுட்டு போங்க நாங்க பாத்துக்குவோம், என்ன மாதிரி பாத்துக்குவீங்களா அப்படின்றாரு. பாத்தியா எம்மா கொழுப்பு. ஒரு ஊழியக்காரனை கூட மதிப்பு வைக்காம பேசுறிய. ஆனா ஒரு புறம் அவர் சொன்னது கரெக்டு தான், அவர் பிள்ளை அவர் பார்க்குற மாதிரி நான் பார்க்க முடியுமா, முடியுமான்ற சொல்லுங்க. சில வேலை இல்லை அப்படி, சில வேலை இப்போ ஆகவே சில வெளியில இருந்து ஹோ அப்படியா அப்படியா அப்படின்றது. அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி காத்திருந்து கடைசி கால சத்திய தாவியானவர்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறார். என்னென்ன சொன்ன சொல்லுங்க, முதல்ல என்னது, என்ன பாடு, அவிசுவாசமான யோசனை, ரெண்டாவது குறிப்பு மாம்ச இச்சைகளின் சிந்தனை, மூணாவது பெருமையான நினைவு. எல்லாம் சொல்லுங்க, யோசனை சிந்த நினைவு அவிசுவாசம் மாம்ச இச்சை பெருமையானவைகள். நான் சொல்றேன், இந்த பாடு எந்த விசுவாசி டச் பண்ணாம இருக்காது, நல்லா கவனிக்கணும். இந்த மூணு காரியம் நீ என்ன பெரிய ஊழியக்காரனாலும் சரிதான், என்ன பெரிய விசுவாசியா இருந்தாலும் சரிதான், இந்த மூணுல அப்பப்ப ஏதாவது ஒன்று டச் பண்ணிக்கினே தான் இருக்கும். நான் பேசிக்க பேசுறேன், I talk about the foundation of the gospel, the foundation of the doctrine, அடிப்படையான உபதேசத்தை நான் பேசுறேன். யாரா இருந்தாலும் சரிதான், சில நேரங்களில் பெருமையான நினைவுகள் வரும், சில நேரத்தில் மாம்ச இச்சையின் சிந்தனை உன அட்டாக் பண்ணும், சில நேரங்களில் அவிசுவாசமான யோசனை உன பிடிக்க பார்க்கும். இது பிசாசு போடுகிற பாடுகள். இந்த பாடின் வழி உன்னை அவன் விழுங்க பார்ப்பான். இந்த மூன்றில் எதை உங்க மேல போடணும் தான்
பிசாசு சுத்தி சுத்தி வரான். எல்லாரும் சொல்லுங்க, பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி வகை தேடி வருகிறான். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இப்போது பார்த்தது மூன்று பாடுகளிலே எந்த பாடுகளை என் மேல போட்டு என்னை பிடிக்கலாம் என்று அவன் சுற்றி வகை தேடி திரிகிறான். சொல்லுங்க, நான் தெளிந்த புத்தியா இருக்கணும், நான் விழிப்பா இருக்கணும், நான் விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், அவனுக்கு நான் எதிர்த்து நிற்கணும். கை தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. சரி, முதலாவது வசன குறிப்பு 1 சாமுவேல் 27 அதிகாரத்துல 1 வசனத்தை பாருங்க. 1 சாமுவேல் பின்பு தாவீது, 1 சாமுவேல் 27:1 வாசிங்க சிஸ்டர். பின்பு தாவீது, பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கு அவன் கைக்கு நீங்களா இருக்கும்படிக்கு நான் பெலிஸ்தரின் தேசத்துக்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறு இல்லை என்று தன் இருதயத்தில் என்ன செய்தான்? சத்தமா சொல்லுங்க, இருதயத்தில் யோசித்தான். இதுதான் அவிசுவாசமான யோசனை. ஒரு நாள் தாவீது உட்கார்ந்து இருக்கிறான். தாவீதுக்குள்ள ஒரு யோசனை வருது, நான் எந்த நாளிலும் ஒரு நாளாக சவுல் கையில் என்ன செய்வேன், நான் மடிஞ்சு போயிடுவேன்பா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் சவுலின் கையில் என்ன செஞ்சிருவேன், மடிந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கு நான் என்னை நீங்களாக்கும்படி நான் பெலிஸ்தியரின் தேசத்துக்கு போய் தப்பிக்க போறேன். நான் இஸ்ரவேல இருந்தா அவன் என்னை என்ன செஞ்சிருவான், கண்டுபிடிச்சு என்னை கொன்றுவான். அதனால நான் இஸ்ரவேல் தேசத்தின் எல்லையில் இருக்கக்கூடாது. இஸ்ரவேலின் தேசத்தின் எல்லையை விட்டு பெலிஸ்தியருடைய தேசத்துக்கு என்ன செஞ்சிடணும், போயிடணும். நான் நல்லா இருக்கணும், நான் காப்பாற்றப்படணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் எங்க போய் தப்பிச்சுக்கணும்? பெலிஸ்திய தேசத்துக்கு போனாதான் தப்பிச்சுக்க முடியும் என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு அவிசுவாசமான யோசனை வந்தது. நிறைய பேருக்குள்ள இந்த இது வரும், திடீர்னு ஒரு பாடு, உபத்திரவம். ஒவ்வொரு நாளும் சவுல் கொல்றதுக்கு ஆளை தேடிட்டே இருக்கிறான். பாடுகள் வழியா தான் தாவீது போயிட்டு இருக்கிறான். ஆனா திடீர் அந்த பாடு அவனால் தாங்க முடியல. பாடுகளை தாவீதால தாங்க முடியல. தாவீது என்ன செஞ்சிட்டான், இப்போ நான் இனிமே இஸ்ரவேலுக்குள்ள இருக்க விரும்பல, இஸ்ரவேலின் எல்லையில் இருக்க விரும்பல, நான் எருசலேமுக்குள்ள இருக்க விரும்பல, நான் இந்த எல்லை விட்டு நான் பெலிஸ்திய தேசத்துக்கு என்ன செய்ய போறேன், அங்க போனா தான் நான் என்ன செய்யப்பட முடியும், காப்பாற்றப்பட முடியும்னு சொல்லி அவனுக்குள்ள அவன் வந்துச்சு. நிறைய பேருக்கு அப்படித்தான், இனிமே நான் பெந்தேகோஸ்த சபைக்குள்ள நான் இருக்க மாட்டேன்பா, இந்த சபையில் வந்து எனக்கு வந்த பிரச்சனையெல்லாம் போதும், எனக்கு இனிமே இந்த உபத்திரவத்தில் நீங்கணும்ணா, நான் சபையை விட்டு நின்னாதான் என் பிரச்சனை தீரும், இனிமே ஜோம் பண்ண கதை நடக்காது, இனிமே வேத வாசல் நடக்காது, இனிமே நான் விட்டு வந்த எங்கள் அம்மா சபைக்கே போயிடுறேன். என்ன சபைக்கு, என்ன சபை, ஆ அம்மா சபைன்னா புரியுதா? பாஸ்டர் உட்காரே வச்சுன்னா உட்காரே வச்சு கை காலெலாம் மறுக்க பண்ணுவார், வேணாம் இந்த பாடு, எங்கள் அம்மா சபைக்கே போயிடுறேன், ஒரு சிலவங்க அப்பா சபைக்கே போயிடுறேன், வந்து வீட்டு நான் விட்டு வந்த இடத்துக்கே என்ன செஞ்சிடறேன், போயிடுறேன். இந்த உபத்திரவினால தாங்க முடியல, இந்த பிரச்சனை தாங்க முடியல. தாவி சொல்கிறாரு, இஸ்ரவேலுக்குள்ளனா உனக்கு பாதுகாப்பு இல்லையா? எம்மா கொழுப்பு எடுத்த பேச்சு இது. இஸ்ரவேலின் மேல் கத்தர் ஆதரவாக இருக்கிறார், இஸ்ரவேலில் கத்துடைய பிரசன்னம் இருக்கு. இப்போ தாவிது அந்த உபத்திரவ பாடுகள்னால அவனுக்குள்ள ஒரு என்ன யோசனை வந்துருச்சு, அவிசுவாசமான ஒரு யோசனை வந்து, இனிமே இந்த ஊர்ல இருந்தா சரி வராது, நான் வெளி ஊருக்கு என்ன செஞ்சிடணும், போயிடணும், கத்தரை விட்டு போயிடணும், இஸ்ரவேலின் எல்லையை விட்டு போயிடணும். யோனா அப்படித்தான், நான் எங்க போக மாட்டேன், நினைவுக்கு போக மாட்டேன், தேவ சமூகத்தை விட்டு ஓடினான். எம்மா ஊர் சீசர் சொன்னாங்க, நாங்க இனிமே இஸ்ரவேலுக்குள்ள எருசலேமுக்குள்ள இருக்க மாட்டோம், எம்மா ஊருக்கு போக போறோம். எருசலேம்னா மேலன்னு அர்த்தம், எம்மா ஊர்னா கீழன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் என்ன நடந்தது, ஒருத்தன் எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போறேன்னு போனான். சோத்தரிக்கிறோம், எருசலேம் மேடுகள், எரிகோ பள்ளமான இடம். சோத்தரிக்கிறோம், என்ன ஆச்சு பாருங்க, கல்லரின் கையில் என்ன செஞ்சான், அகப்பட்டு கொண்டான். அதே போலதான் நகோமி பாருங்க, இனிமே நான் பெத்தேல்ல இருக்க மாட்டேன், பெத்தலகேம்ல இருக்க மாட்டேன், எங்க போறேன், மோவாபுக்கு போறேன்.
சோத்திரிக்கிறோம். ஒரு நாள் ஆபிரகாம் சொன்னா, நான் கானான்லே இருந்த பஞ்சத்துல செத்துருவேன், நான் எகிப்துக்கு போயிட போறேன். இன்னைக்கு இந்த கால வேளையில உன் வாழ்க்கையில உபத்திரவும் பாடு வரும்போது சோத்திரம், இனி நான் கோயிலுக்கு போக மாட்டேன். நிறைய பேருக்கு சும்மா போர் அடிக்குது, ஏசுனார் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, எனக்கு என்ன பண்ணிட்டாரு, வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சு போறாங்க, போறதுக்காக பாக்குறாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், அப்படிப்பட்ட அவிசுவாசமான யோசனை வரும்போது நீங்க சொல்லணும், பொல்லாத பிசாச, நான் தேவனுடைய அன்பை விட்டு நான் பிரிஞ்சு போகவே மாட்டேன். கை தட்டி கத்துற சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. சபைக்கு போகக்கூடாது, எருசலேமுக்கு போகக்கூடாது, கத்தரோடு இருக்கணும் என்பது தான் விஷயம். கத்தரை விட்டு போகக்கூடிய யோசனை எல்லாம் என்ன யோசனை? அவிசுவாசமான யோசனை. அது பாடுகளினாலே பிசாசு போடுற யோசனை. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவ பலத்தினால் அந்த யோசனையை நான் ஜெயிப்பேன்னு சொல்லுங்க. இவர் பிளான் போட்டாரா? பிளான் போட்ட உடனே 1 சாமுவேல் 27:7 சொல்லுகிறது, பெலிஸ்திய தேசத்துக்கு அவர் போனாரு. 1 வருஷம் 4 மாசம் அந்த தேசத்துல போயிருந்தார். எத்தனை வருஷம்? 1 வருஷம் 4 மாசம். தலைவர் எங்க போயிட்டாரு? இஸ்ரவேலை விட்டு எங்க போயிட்டாரு? சத்தமா சொல்லுங்க, பெலிஸ்திய தேசத்துக்கு போயிட்டார். அல்லேலூயா. இவர் அந்த ஊர்ல ஆகீஸ்னு ஒரு ராஜா இருந்தார், பெலிஸ்திய ராஜா. இவர் போய் சொல்றாரு, ஆகீஸ் ராஜா, நான் என் ஊரில் இருந்தால் எனக்கு பிரச்சனை வருது, எனக்கு சரிப்பட்டு வரல, அதனால் நான் இங்கேயே வந்து உங்கள் தேசத்துலேயே நான் இருந்துடுறேன், அடைக்கலம் கொடுத்துருங்க. உடனே அந்த ராஜாவும் என்ன பண்ணிட்டாரு, அப்படியாப்பா பிசாசுக்கிட்ட போனேன், யா பிசாஸ் வேணான்னு சொல்ல போகிறான், வா உனக்கு ஒரு ஏரியாவும் தரேன்னு சொல்லி சிக்கலாக்குன்னு ஒரு ஊரை கொடுத்தான் அவனுக்கு. என்னது ஊருங்க? சத்தமாக சொல்லுங்க. எத்தனை பேர் கூட தாவீது போனால்? தாவீது மட்டும் போல, அந்த ஊருக்கு தாவீதும் அவனோடு 600 பேரும் போனாங்க. எத்தனை பேர் போனாங்க? இப்போ பெலிஸ்திய ஊருக்கு போனா என்ன ஊர் கொடுத்தா அவனுக்கு? சிக்கலாக்கு. எல்லாரும் சொல்லுங்க, சிக்கலாக்கு. சத்தமா சொல்லுங்க, சிக்கலாக்கு. சிக்கலாக்கு தாவீது மட்டும் போல, 600 பேரும், அதாவது தாவீதும் அவனோடு கூட சேர்ந்து 600 பேர், 600 குடும்பம் போச்சு. எத்தனை குடும்பம் போச்சு? 600 குடும்பம்னா குடும்பம் தான் 600, எண்ணிக்கை 1000க்கு மேல இருக்கும். சோத்தரிக்கிறோம். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மனைவி, அவங்களுக்கு பிள்ளைகள் அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய, அது 1000க்கணக்கான மக்கள், ஒரு கூட்டம் அது. 600 பேரோடு எங்க போயிட்டான்? சிக்கலாக்கு போயிட்டான். அல்லேலூயா. அங்க எத்தனை வருஷம் தங்கி இருந்தான்? சத்தமா சொல்லுங்க, 1 வருஷம் 4 மாசம் தங்கி இருந்தார். தலைவர் போய் அங்க தங்குறாரு. சோத்திரிக்கிறோம். அது சிக்கலாக்கு கொடுத்தாங்கன்னு வசனம் வந்து 7:6 அவனுக்கு சிக்கலாக்கை கொடுத்தான் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன என்ன லாக்கு அது? எல்லாம் சொல்லுங்க, சிக்கு லாக்கு. எல்லாம் சொல்லுங்க, லாக்கு. அது சிக்கு. எல்லாம் சொல்லுங்க, சிக்கு லாக்கு. எல்லாம் சொல்லுங்க, இயேசுநாதரை விட்டு நீ வெளியே போனா உனக்கு சிக்கலாக்கு தான் கிடைக்கும். சிக்குவோம், லாக் ஆயிடுவோம். சொல்லுங்க, சிக்குவோம், லாக் ஆயிடுவோம். இயேசுநாதரை விட்டு போனா சிக்கி லாக் ஆவோம். அல்லேலூயா. இவர் அங்க ஊருக்கு போனு சிக்கலாக்கு போனாரு. சிக்கலாக்கில் நடந்த சம்பவம் 1 சாமுவேல் 30:1-6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தாவீது 3 நாள் தன் மனைவி பிள்ளைகளெல்லாம் சிக்கலாக்கில் விட்டுட்டு ஆண்கள் மட்டும் எங்கேயோ வேலைக்காக போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்த சிக்கலாக்கு தாவீது வராரு. சிக்கலாக்கு தீக்கிரையாக்கப்பட்டு தாவீதும் அவனோடு கூட இருந்த 600 பேருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் அபிலேக்கியர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அல்லேலூயா. இவர் என்ன நினைச்சாரு? என்ன நினைச்சாரு? இஸ்ரவேலை விட்டு பெலிஸ்திய தேசத்துக்கு போனா அங்கு என்ன கிடைக்கும்? கொஞ்சம் பாதுகாப்பு கிடைக்கும்னு சொல்லி அங்க போனா சிக்கலாக்கில பலன் இல்லாமற் போக மட்டும் தாவீது அழுதான். சிக்கலாக்கில தாவீது நெருக்கப்பட்டான். சிக்கலாக்கில தாவீது மனக்லேசம் அடைந்தான். சிக்கலாக்கில தாவீது எல்லாவற்றையும் இழந்தான். ஹி லாஸ் எவ்ரிதிங். சிக்கலாக்கில எல்லாவற்றையும் இழந்தான். எல்லாம் சொல்லுங்க, சிக்கலாக்கில் எல்லாவற்றையும் இழந்தான். சிக்கலாக்கிலே அழுதான். சிக்கலாக்கிலே மனக்லேசம் அடைந்தான். சிக்கலாக்கிலே அவன் நெருக்கப்பட்டான். சிக்கலாக்கிலே தாவீதை கல்லெறிய பார்த்தார்கள். அல்லேலூயா. இந்த பாருங்க, இந்த வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இந்த செய்தியை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளையே, இயேசு விட்டு நீ எங்க போனாலும் உனக்கு சிக்கலாக்கு தான். எங்க போனாலும் உனக்கு சிக்கும் லாக்கும் தான். எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க?
மூம்பு மாறு மாறி இதுக்கு தலையாட்டணும். ஆமா ஆமா, பின்ன இயேசுநாதர் இல்லாத வாழ்க்கை சிக்கலாக்குதான். அல்லேலூயா. இயேசு இருந்தாதான் பாதுகாப்பு, விடுதலை, ஆசீர்வாதம், நன்மை, கிருபை எல்லாம். அல்லேலூயா. அப்போ தாவீது பாருங்க, தாவீதே பொல்லாத தாவீதே, அந்த இஸ்ரவேல உன்னை 20-12 வருஷம் சவுலின் பட்டயத்துக்கு அவனை காப்பாத்திட்டு வந்தார். எத்தனை வருஷம்? நீ அந்த நன்றி உணர்வே இல்லாம நீ சொல்ற நான் ஊரை விட்டு போன. 12 வருஷம் கர்த்தர் அவனை காத்தாரு. 25 முறை சவுல் ஈட்டிய தாவீதின் மேல எரிய பார்த்தான். 25 முறை சரித்திரத்தில் அப்படி பதிவாயிருக்கு. எத்தனை முறை சவுல் ஈட்டிய எரிஞ்சானா? 25 முறை நெஞ்சுக்கு நேரம் ஈட்டிய எரிந்த போதெல்லாம் தாவீத கத்தர் பாதுகாத்தார். அந்த நன்றியை மறந்தான். சோத்தரிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அப்பேற்பட்ட பாதுகாப்பை கொடுத்த தாவீதுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, நான் இங்க இருந்தா செத்துருவேன், ஆனா தேவன்கிட்ட இருந்தா தான் நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. இன்னைக்கு உன் வாழ்க்கை எங்கேயாவது சிக்கலாக்கா இருக்குமானால் மனம் திரும்பி ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்துக்கு வர்றப்பான்னு சொல்லுங்க, உங்க பிரசன்னத்துக்கு வர்றப்பான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாத்தீங்களா, சிக்கலாக்கில் போனான் அவன், 600 பேருடைய குடும்பத்தை சிங்கம் விழுங்கி போட்டுச்சா விழுங்கி போடலையா? எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி எடுத்துட்டு போயிட்டான். அவன் வந்து பார்க்குறான், சிக்கலாக்கி காலியா கிடக்குது, எல்லாத்தையும் சிங்கம் விழுங்கிருச்சு. அதான் சொல்றேன், சிங்கம் யார விழுங்கலாம்னு சுற்றி திரியுது, பாடுகள் மூலம் உன விழுங்கலாம்னு சுற்றி திரியுது. ஆனா சிக்கலாக்கில் அவன் ஆண்டு விட்ட மனஸ்தாப்பட்டு ஆண்டு விட்ட அழுது ஒப்பு கொடுத்து, என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுக்கும் போது விழுங்கின எல்லாவற்றையும் கத்தர் மீட்டுக்கு மறுபடியும் தந்தார். கைதட்டி கத்தரை சூத்திரம் பண்ணுங்க. நான் சொல்றேன், இந்த கூட்டத்தில் நீ இழந்திருக்கிற எல்லாத்தையும் கத்தர் உனக்கு தரப்போறாரு. என்னென்ன பிரச்சனைகள் உனக்கு சிக்கலாக்கில் சிக்கி கிடக்குதோ என் தேவனாகிய கத்தர் இப்போ அந்த சிறை இருப்பன் கரைங்களை கத்தர் உடைக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ரெண்டாவது குறிப்பு 2 சாமுவேல் 11 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிங்க. 1 வாசிங்க. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். பாருங்க, யுத்தங்கள், ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது, எல்லாரும் சொல்லுங்கள், புறப்படும் காலம் வந்தபோது தாவீதோ இருந்து விட்டார். புறப்படும் காலம் வரும்போது இருக்கணுமா புறப்படணுமா? புறப்படணும் தானே. புறப்படும் காலத்தில் தாவீது வீட்டிலே இருந்துட்டார். புறப்பட வேண்டிய நேரத்தில் புறப்படாம வீட்டில் உட்காந்தா அவர் பாவத்தை வரவேற்கிறார், பாடுகளுக்குள்ள சிக்க போறாருன்னு அர்த்தம். யுத்தத்தில் புறப்பட வேண்டிய காலம் வந்தபோது தாவீதோ என்ன செய்து விட்டான்? இருந்து விட்டான். அல்லேலூயா. இந்த வசனத்தில் போட்டிருக்கு, இஸ்ரவேல் அனைத்தையும் அனுப்புனானா? என்னங்க இஸ்ரவேல் அனைத்தையும்? உனக்கு மட்டும் என்ன வேலை நோக்க உனக்கு இங்க எல்லாத்தையும் அனுப்பிட்டு உனக்கு மட்டும் என்ன வேலை? நீ ராஜாவா கூஜாவா? ராஜா தானே, புறப்பட்டு தானே போனோம், நீ விசுவாசி தானே, ஜப கூட்டம்னு விசுவாசி வரதானே வேணும், ஜப கூப்பிட்டோன்னு அறிவிப்பான். இவர் வீட்டில் உட்காந்து ரிமோட் எடுத்து தட்டிட்டு இருப்பாரு. அப்படியானா பாவத்துக்கு பட்டு கம்பளம் போட்டு வரவேற்பு கொடுக்குறன்னு அர்த்தம். சாத்தான் வா என்னை விழுங்குன்னு சொல்றன்னு அர்த்தம். ஊழியத்துக்கு போற நேரத்தில் கொரட்டை விட்டு தூங்குறான்னா நீ பாவத்தோடு இணைஞ்சிட்டேன்னு அர்த்தம். ஆராதனைக்கு போக வேண்டிய நேரத்தில் ஆராதனைக்கு வராம எந்த காரணமே இல்லாம வீட்டில் உட்காந்துருந்தா பட்டு கம்பளம் விரிச்சு பாவத்தை உள்ள அழைக்கிறேன்னு அர்த்தம். பிரதர், புறப்படும் காலம், இது யுத்த காலம். இங்க என்னத்துக்கு வந்திருக்கிறோம்? யுத்த காலம். இவ்வளவு கஷ்டத்தின் நடுவிலும் நாம் பரலோகத்துக்கு வேண்டிய சத்தியத்தை பெற்றுக்கொண்டு இந்த தேசத்தினுடைய நன்மைக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இங்க நாம் ஆண்டவரோடு அந்த யுத்த காலத்தில் யுத்தம் பண்ணத்தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். கைதட்டி கத்தரை சோதனை பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த யுத்த காலத்தில் நீ கலந்து கொள்ளாம நீ வீட்டிலே இருப்பது என்ன? எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் இன்னைக்கு சபைகளுக்கு ஆர்வம் இல்லை. இன்னைக்கு விசுவாசிகளாம் மனநிலைமையெல்லாம் வேற மாதிரி மாறி போச்சு. ரொம்ப சௌரியம் மூப்பரைய ஏற்கனவே சொன்னபடி பணத்துக்கெல்லாம் இப்ப ரொம்ப குறைவே கிடையாது. எல்லாம் இன்னைக்கு உலகத்தை அனுபவிக்கக்கூடிய எல்லாம் சர்வசாதாரணம் மாறி போச்சு. இன்னைக்கு ஏசுநாரெல்லாம் அப்புறமா தூங்குமியா?
இவர் இருந்துட்டாரா? எத்தனை நாள் இருந்தான்னு தெரியல. யுத்தம்னா உடனே வா நடக்கும், பல நாள் நடக்கும். இவர் யுத்தத்துக்கு கேட்பாம இவர் இன்னத்துக்கு தான் இவர் தூங்கினாரு வீட்டில் இருந்தான்னு தெரியல. ஒரு நாள் சாயங்காலத்தில், ஹலோ என்னதுங்க எல்லாரும் சொல்லுங்க, ஒரு நாள் சாயங்காலத்தில். சாயங்காலம் என்பது ரொம்ப பாவமான சூழ்நிலைமை உண்டாக்குற நேரம். பகல் முடிய போது இரவு, அது ஒரு மாதிரிப்பட்ட நேரம். எல்லாம் சொல்லுங்க, அது ஒரு மாதிரிப்பட்ட நேரம். சாயங்காலமே ஒரு மாதிரி தான். அதுக்கு முன்னாடி பரபரப்பாக இருப்பான், சாயங்காலம் அவன் எங்கேயாவது ஒதுங்க பார்ப்பான். இருட்டு வருது, பாவம் அழைக்குது, இச்சை அழைக்குது, அவனை தேவனை விட்டு பிரிக்கக்கூடியதான காரியம் அவனை அழைக்கிறது. ஒரு நாள் சாயங்காலத்தில், என்ன காலத்தில்? சாயங்காலத்தில். மெத்தையில சுத்துறார் ஓலாவது ஓலாவுறார் ராஜா. அங்க அவனு யுத்தம் பண்ணிட்டு ராஜா என்ன செய்யறாரு? ஓலாவுறாரு. சோத்திரம். சாயங்காலம் தேவ பிள்ளையே, காரிருள் வருகிறது. நான் நீங்களும் நானும் பகற்காலத்தில் இல்லை, சாயங்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலம் சாயங்கால காலம். கத்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். காலத்தின் முடிவிலே வந்திருக்கிறோம். கைகளை தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. காலத்தின் முடிவிலே வந்திருக்கிறோம். தேவன் வரப்போகிறார். இந்த உலகம் முடிய போது எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 1 Peter 5:16. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 1 Peter 5:16 ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தெளிந்த புத்தி உள்ளவளாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று கெட்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆகவே விசுவாசத்தில் ஸ்தோத்திரிக்கிறோம், கீழ்ப்படிந்து நாம் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்ற ஆண்டவரே அந்த வசனத்தை மயமாய்கொண்டு இந்த நாளில் நீர் பேசின வசனங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சிங்கமாகிய பிசாசை நாங்கள் எதிர்த்து, சிங்கமாகிய பிசாசை நாங்கள் ஜெயித்து, சிங்கமாகிய பிசாசை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வெற்றி எடுத்து ஆண்டவரே நம்முடைய பெரிய நாமத்தை மகிமைப்படுத்த ஆவியானவர் உதவி செய்ய வேணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்தில் கேட்ட அந்த வார்த்தையின்படியே எங்களுடைய ஜீவியத்தில் நாங்கள் நடந்து ஜெயமெடுக்க ஆண்டு உதவி செய்யும். இந்த வார்த்தையை கேட்ட ஆண்டவரே எல்லா காரியங்களுக்கும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருவராவது விசாசுக்கு அடிபணியாத பிடிக்கி அவனுடைய காரியங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து விடாத பிடிக்கி எதிர்த்து ஜெயம் எடுக்கிற தேவ பிள்ளையா என்ன என்ற சபை மக்களையும் மாற்றும். இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதியும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிய மயக்கம், சிநேகம், வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்னும் இன்னும் சதா நாட்களில் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.